हेलो फ्रेंड्स वेलकम बैक टू माय चैनल नम्मे टुडे एन्ना वीडियो पाक्क पोरोम्ना आट्टुकाल कुळंबु दान पाक्क पोरोम एल्लारुम सूप अंद मादिरी सेंजु पाथिरुपींगा कोंजम डिफरेंटा कुळंबु एप्पडी सेय्यलांगिरद पत्ति दान पोट्टिरुक्कोम वीडियो फर्स्ट आट्टुकाल वांगि नल्ला अंद गैस अडुप्पु नल्ला वाट्टिट्टे अंद दान वीडियो एडुक्कल इप्पो वंदु क्लीन पण्रद नान काट्रेन पारुंग अंद वाट्टनदनाल अंद करुप्पु कलर्ल इरुक्कदेल्लाम तूर पोगरदुक्काग नल्ला उरसिट्टु नल्ला अलसि वच्चुकोंग मुडिंज अलवु एल्लामे तूर पेयरुम அதுக்கடுத்து ஒரு 4 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் போட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க மஞ்சள் தூள் உப்பு சேர்த்து நல்லா ஊற வச்சிட்டீங்கன்னா அந்த ஆட்டுக்கால்ல அந்த கரிஞ்ச வாடை இருக்கும்ல அது எல்லாமே தூர போயிடும் சூப்பரா இருக்கும் செம்ம டேஸ்டா இருக்கும் இந்த குழம்பு உப்பு மஞ்சள் தூள் எல்லா பக்கம் பட்ற மாதிரி நல்லா அப்படியே பரட்டி விட்டுக்கோங்க இந்த குழம்புல கண்டிப்பா வீடியோ மிஸ் பண்ணாம பாருங்க நானும் எங்க அத்தை சேர்ந்து செஞ்சதனால சிறப்புல சம்பவங்கள் எல்லாமே நடந்துருக்கும் அத எல்லாமே நான் வீடியோல சொல்றேன் கண்டிப்பா நல்லா பரட்டி வச்சுக்கோங்க ஒரு 2 நிமிஷம் மட்டும் ஊற வச்சிட்டு அதுக்கடுத்து நல்லா அலசி எடுத்துக்கலாம் சைடு அடுப்புல ஒரு குக்கர் வச்சுக்கோங்க குக்கர்ல ஒரு 1/2 கிலோ வெங்காயமும் கொஞ்சம் தண்ணி ஊத்தி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க இப்போ நல்லா காலையில அலசி எடுத்துக்கலாம் சொன்னேல நானும் அத்தை சேர்ந்து செஞ்சோம் அதுல இது ஒரு சம்பவம் அடுப்பு வந்து அவங்களே ஆன் பண்ணிட்டாங்க கேப்சர் பண்ணவங்க கிட்டயே வெங்காயம் எல்லாம் போட்டுட்டாங்க சோ அதுக்கு அடுத்து தான் எடுத்தேன் வெங்காயம் எல்லாம் போட்டாச்சு அதுக்கு அப்புறமா காலை வந்து எடுத்து குக்கர்ல போட்டுட்டு வேக வச்சு எடுக்க போறோம் இப்போ காலைல நல்ல மசாலா பிடிக்கிறதுக்காக ஒரு 3 ஸ்பூன் வீட்ல இருக்க குழம்பு மிளகாய் தூள் நம்ம கொத்தமல்லி எல்லாம் போட்டு அரைச்சு வச்சிருப்போம்ல அதுல ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க கூட கொஞ்சம் நல்ல ஸ்பைசியா இருக்கிறதுக்காக ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் கரம் மசாலா சேர்த்துட்டு நல்ல கிளறி விட்டுக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்ல ஒரு 15 டு 20 விசில் வச்சு நம்ம எடுக்க போறோம் குழம்பு செய்ய மோஸ்ட்லி ஒரு 20 மினிட்ஸ்க்கு குறையாம ஆகும் ஆனா டேஸ்ட் செம்மயா இருக்கும் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ உப்பு சேர்த்தாச்சு குக்கரை வந்து மூடி வச்சிரலாம் 15 டு 20 விசில் வச்சுக்கோங்க அப்பதான் கால் வந்து நல்ல கலர் அளவுக்கு வேகணும் அப்பதான் குழம்பு செம்ம டேஸ்டா இருக்கும் ஒரு விசில் வந்துச்சு சைடுல நம்ம தேங்காய் ஒரு அரை முறி ஒரு 5-6 சின்ன வெங்காயம் எடுத்து நல்லா அரைச்சு வச்சுக்கோங்க இப்போ விசில் எடுத்து ஊற எடுத்துட்டு நம்ம ஓபன் பண்ணிக்கலாம் நல்லா வெந்திருக்கும் இந்த சாறை கூட நீங்க ஒரு கிளாஸ் குடிச்சிங்கன்னா உங்களுக்கு சளி அப்புறம் மூட்டு வலி அந்த மாதிரி பிரச்சனை எல்லாமே சரியாயிரும் இன்னொரு சம்பவம் இது ஒண்ணு அத்த அதுக்குள்ள எல்லாமே சேர்த்துட்டாங்கன்னா எல்லாமே சொல்லிறேன் உங்களுக்கு ஒரு 1/2 கிலோ கத்திரிக்காய் ஒரு 100 கிராம் உருளைக்கிழங்கு ரெண்டே நல்லா குட்டி குட்டியா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அதோட அரைச்சு வச்சிருக்க தேங்காயை சேர்த்து நல்லா நம்ம கொதிக்க வைக்க போறோம் கொதிக்க வச்சிட்டு மறுபடியும் 2 விசில் வைக்க போறோம் இது வந்து எதுக்காக மசாலா சேக்கறோம்னா அந்த கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு நல்லா மசாலா பிடிக்கிறதுக்காக ஒரு 1/2 ஸ்பூன் மறுபடியும் வீட்ல இருக்க குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா mix பண்ணி எடுத்துக்கோங்க குழம்பு செம்ம டேஸ்டா இருந்துச்சு நானே நிறைய வாட்டி சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சு சூப்பரா இருந்துது அப்புறம் கால் குழம்புக்கு கண்டிப்பா மிளகு சேர்க்கணும் அப்பதான் சூப்பரா இருக்கும் நல்ல ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ உப்பு தேவைப்பட்டுச்சுனா கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க நல்லா இருக்கும் இப்போ மறுபடியும் குக்கரை மூடி வச்சி ஒரு 4 விசில் மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் ஒரு 15 விசில் வச்சாச்சு இப்போ ரெண்டாவது 4 விசில் இருக்குனா கத்தரிக்காய் உருளைக்கிழங்கு நல்லா வேகிறதுக்காக 4 விசில் வச்சு எடுத்துக்கோங்க பக்கத்துல ஒரு தாளிக்க சட்டி வச்சி தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க தாளிக்கிறதுக்கு இன்னொரு குக்கர்ல விசில் வந்துட்டு இருக்கும் பக்கத்துல நீங்க தாளிக்க வச்சீங்கனா கரெக்ட்டா இருக்கும் ரெண்டுக்கும் அதுக்கு அப்புறம் தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு கொஞ்சம் அதிகமாவே சேர்த்தீங்கனா குழம்பு வந்து செம்ம டேஸ்டா இருக்கும் இது வந்து சின்ன வெங்காயம் ஒரு 200 கிராம் நல்ல குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சுக்கோங்க சின்ன வெங்காயம் வந்து நல்லா வேக விட்டுருங்க நல்ல கோல்டன் கலர் வர அளவுக்கு நல்லா வேக விட்டீங்கனா குழம்புல சேர்க்கும்போது செம்ம டேஸ்டா இருக்கும் அதோட 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க தாளிக்கும்போது நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்தோம்னா சூப்பரா நல்ல மணமா இருக்கும் வீடே மணக்கும் அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும் குக்கர்ல 4 விசில் வந்துருச்சு இத நாம அடுப்பை ஆஃப் பண்ணிரலாம் ஆஃப் பண்ணிட்டு விசில ரிலீஸ் பண்ணிட்டு நம்ம தாளிச்சு ஊத்த போறோம் அவ்வளவுதான் குழம்பு ரொம்ப ரொம்ப ஈஸி இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க தாளிக்கிறதுக்கு நல்லா வெந்துருச்சு வெங்காயம் நல்லா எண்ணெய் கூட கொஞ்சம் ஊத்துறீங்கன்னா சூப்பரா இருக்கும் ஆல்ரெடி நம்ம அந்த காலில் எண்ணெய் பிரிஞ்சு வரும் கால் குழம்புல அந்த குக்கர்ல இருக்கவே எண்ணெய் பிரிஞ்சு வரும் இதுல எண்ணெய் சேர்த்தீங்கன்னா செம்ம டேஸ்டா இருக்கும் இப்போ விசில ரிலீஸ் பண்ணிட்டு நம்ம சேர்க்க போறோம் குழம்பு நீங்க கண்டிப்பா செஞ்சு பாருங்க சூப்பர் டேஸ்டா இருக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது கூட உடம்புக்கு மூட்டு வலி அப்புறம் ரொம்ப ரொம்ப நல்லது எல்லாத்துக்குமே நம்ம உடம்புல இருக்க எல்லா பிரச்சனைக்குமே ரொம்ப சரியான ஒரு குழம்புனா இதுதான் மோஸ்ட்லி நம்ம இதெல்லாம் அதிகமாக செஞ்சு சாப்பிட்ருக்க மாட்டோம் இந்த மாதிரி இனிமேல் செஞ்சு சாப்பிடலாம் சூப்பராக இருக்கும் இப்போ கால் நல்லா அந்த கலர் அளவுக்கு நல்லா வெந்துருச்சு பாருங்க ஆல்ரெடி 15 விசில் வச்சுட்டு அதுக்கடுத்து 4 விசில் வச்சாலும் சூப்பராக வெந்துருச்சு இப்போ நம்ம தாளிச்சதை அதோட சேர்த்துக்கலாம் குழம்பு இவ்வளோதான் ரொம்ப ரொம்ப சிம்பிளான வீட்டில் இருக்கிறத வச்சு சூப்பராக டேஸ்ட்டாக குழம்பு வச்சாச்சு இப்போ நல்லா கிளறி விட்டுருங்க சூப்பரான கமகமன்னு மணக்கக்கூடிய கால் குழம்பு ஆட்டுக்கால் குழம்பு ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுவீங்கிறதுக்காக தான் மறக்காம நான் வீடியோ போட்டிருக்கேன் நீங்களும் செஞ்சு பாருங்கள் தேவையான அளவு தண்ணி விட்டு கொதிக்க வைக்கணும்னு வச்சுக்கலாம் தண்ணி அதிகமாக பிடிக்காதுங்கிறவங்க தண்ணி கம்மி பண்ணிக்கலாம் அந்த கால் அவிச்சிட்டு ஒரு கிளாஸ் குடிச்சிங்கனாலும் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம் ஒயிட் ரைஸ்க்கு அல்டிமேட்டாக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்
வைட் ரைஸ் வச்சு அதுக்கு குழம்பு ஊத்தி சாப்பிட்டீங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பேபி லக்ஷா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.